எமோஷனலாக இருக்க படங்கள் எவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்லுவேன். படம் தார்மார் எல்லாரும் வந்து அப்பாவை பேசிங்க. தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை ஜிஃபே ஆப்பில் இன்றே காணுங்கள். இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட வித்தியாசமான திரைப்படம். கமல் படம் ஒன்று, அதில் வந்து கமல் இந்த மாதிரி சிலைகளுக்கு முன்னாடி ஆடிட்டே இருப்பார். ஓகே ஓகே. நான் அப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தேன், நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சதில்லை. அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டதில்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட். எல்லாருமே போயிட்டாங்களா என்ன? இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆனால் முதல் கேள்வி வந்து கோயம்புத்தூர் வந்து மோகன் கேட்டிருக்காருண்ணே. இந்த திரையுலகில் வந்து கதை திருட்டு சம்பந்தமாக அப்பப்பும் புகார் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்பப்போ இல்லை, அடிக்கடி. அது சம்பந்தமாக வழக்குகளும் நிறைய வந்திருக்கு. ஆனால் பாருங்கள், அந்த கொஞ்ச நாள் அந்த டிவி சீரியலில் அதில் வர்ற கதைகள்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே ரிலீஸ் ஆன படங்களோட கதைகளை காப்பி அடித்து பண்ண மாதிரியே இருக்குது. இதையெல்லாம் யாரும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப, அதான் சமீப காலமாக கிடையாது, நீண்ட நாட்களாகவே இந்த பிரச்சனை இருக்குது. என்னென்னா பல டிவி சீரியல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல படங்களுடைய கதைகள் அது உள்ளர இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை காப்பி அடித்து ஒரு சீரியல் எடுக்கிறது இல்லை, ஒரு 10 படத்தை காப்பி அடித்து ஒரு மெகா சீரியல் எடுத்துடுறாங்க. இது ஏன் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகலை அப்படின்னா, இப்போ தெரியுமில்ல, திரையுலகில் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிஸியாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சீரியல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. இன்னும் சொல்லப்போனால் அந்த கதையை எழுதியவர் உட்காந்து பார்த்தா கூட இது நம்ம கதைன்னு அவருக்கு தோணாது. ஸோ அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு கலக்கி கொடுத்துருவாங்க. இல்லை, அதை தாண்டி சேட்டலைட் ரைட்ஸ் அது இதுன்னு அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணோம்னா அதுவும் கெட்டு போயிடும். அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று என்னென்னா, இதை வந்து ரொம்ப கண்காணிக்க முடியாது, அதுதான் பெரிய சிக்கல். இப்போ சினிமா அப்படின்னா கிடையாது, ஒரு கதையை மாதிரி இன்னொரு படம் வந்துச்சுன்னா டப்புன்னு தெரிஞ்சிடும். இந்த சீரியலில் இப்போ கடலில் கலக்கின பெருங்காயம் மாதிரி, அப்போ அது எப்படி வந்து உங்கள் கவனத்துக்கு வரும்? அதை வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய கொடுமை. இன்னும் சொல்ல போனால் அந்த டிவி சீரியல் ரைட்டர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சம்பளம் கிடைக்குது. அது தெரியும், சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காத பல பேர் வந்து மெகா சீரியலுடைய ரைட்டராக இருக்காங்க. பார்த்திங்கன்னா பொருளாதார அளவில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கே வந்துடுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க ரொம்ப சின்சியராக அந்த கதைகளை அவங்க சொந்த சரக்கே பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி இங்கேருந்து எடுத்து இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய, அதுதான் டிஆர்பி குறைஞ்சதுன்னா பிடிச்சி சக்கையாக புழிஞ்சிடுறாங்கல்ல. ஆமாம், இல்லை அதெல்லாம் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த சேனல்களில் ஒவ்வொரு சீரியலுக்குமே ஒரு இபின்னு ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு வச்சுங்களேன். அவர் தான் அந்த கதையை டிசைட் பண்ணுறது. ரைட்டர் கூட டிசைட் பண்ண முடியாது, அவர் டிசைட் பண்ணுறத இவங்க எழுதி கொடுக்கணும். அப்படி போயிட்டு இருக்கு. அதேமாதிரி அவங்களே சில படங்களுடைய கேசட்டை கொடுத்து இந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்களோ என்னமோ. பரமக்குடியிலிருந்து ஜெயராமன் கேட்டிருக்கிறாரு. உருகி உருகி உண்மையாக காதலிக்கிறது, திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதீத அன்பு செலுத்துறது, ஒரு 20-25 பேர் ஒன்றா சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்கிறதுன்னு திரைப்படங்களில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் அவங்களோட நிஜ வாழ்க்கையில் அப்படி இருக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கேன். நிஜ வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியலன்னு தான் திரைப்படங்களில் அப்படி நடிக்கிறாங்களோ தெரியல. ஆனால் நம்ம குடும்ப அமைப்பு வந்து ஒரு அருமையான குடும்ப அமைப்பு. ஆனால் பெரும்பாலான இந்த நடிகர் நடிகைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மிதமிஞ்சிய புகழ், மிதமிஞ்சிய பணம், இது எல்லாத்தையுமே வந்து அவங்கள மாற்றி வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த நடிகர் நடிகையாகவே வராங்க அவங்க. சரி, அந்த படப்பிடிப்பில் நமக்கு கொடுக்குற மரியாதை, அந்த காலை அமுக்கிறது, கை அமுக்கிறது, ஜூஸ், காலுக்கு செருப்பு போட்டு கொடுக்குறது, ஜூஸ் போட்டு கொடுக்குறது, இதெல்லாமே வந்து வீட்டிலையும் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். இன்னொன்று என்னென்னா, அந்த குடும்ப அமைப்பில் சரியாக கவனிக்க முடியாமல் போகிறது குடும்பத்தை. 24 மணி நேரம் ஷூட்டிங், அதை ஒட்டிய விஷயங்கள்னு ஒரு ஓடிட்டே இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்குதுங்கிறது கண்டுக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பிரச்சனையா. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கா என்ன, அந்த கூட்டு குடும்பங்கிற கான்செப்டை மெல்ல மெல்ல அருகிக்கிட்டே போயிட்டுருக்குல்ல. அதே நேரம் ஒரு ஆச்சரிய தகவலையும் நம்ம சொல்லலாம். இன்றைக்கும் சூர்யா கார்த்தி வந்து கூட்டு குடும்பமாக தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டினாங்க. அதில் வந்து சிவகுமார் சார்,
சூர்யா கார்த்தி எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அபூர்வமாக கூட்டு குடும்பமும் இன்னும் இருக்குங்கிறதே நம்ம சொல்லித்தான். தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து அருள் கணேஷ் கேட்டிருக்காரு, இந்த எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்கிறது எப்படி, ஒரு எழுத்தாளராக மட்டும் இருந்துக்கிட்டு தமிழ் சினிமாவில் நான் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியுமா எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணுறது எப்படின்னா, இப்போ அந்த சங்கத்துக்குன்னு சில விதிகள்லாம் இருக்குது, நீங்கள் அதன் அடிப்படையில் அங்கே நீங்கள் உங்களை வந்து பதிவு பண்ண சங்கத்தை அப்ரோச் பண்ணணும். ஆமாம் ஆமாம், நீங்கள் அதில் வந்து உறுப்பினர் ஆகிக்கலாம், அப்படி உறுப்பினர் ஆனால்தான் உங்கள் கதையை வந்து அங்கே நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஸோ அப்படி பதிவு பண்ணப்பட்ட கதை ஒருவேளை காப்பீடிக்கப்பட்டால் நீங்கள் வந்து அதற்கான அந்த இழப்பீட்டை வந்து உங்களால் நிச்சயமாக வாங்க முடியும். சட்ட ரீதியாக அந்த இங்கே பதிவு பண்ணது உங்களுக்கு துணை நிற்கும். கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கார் உட்பட பல படங்களுடைய கதைகள் பயங்கர கான்ட்ரவர்சியானப்போ அவங்களுக்கு உதவி பண்ணது என்னன்னா இங்கே பதிவு பண்ணது தான். அதை வச்சு தான் அவங்களுக்கு நியாயமே கிடைச்சிது. அதனால் அங்கே பதிவு பண்ணாத ஒருத்தருடைய கதை களவாடப்பட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு நியாயம் கிடைக்காது. அது ஒரு சோகமான சூழல் இங்கே நிலவுது. அப்புறம் இன்னொன்று கேட்குறாரு, எழுத்தாளராக மட்டும் இருந்துக்கிட்டு சினிமாவில் சர்வைவல் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா இயக்குநர்களே கதாசிரியர்களாக இருக்காங்க, அல்லது கதாசிரியர்களாக பேரை போட்டுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படம் வந்து மற்ற லாங்குவேஜில் ரீமேக் பண்ணப்படுதுல, அப்போ வந்து ராயல்ட்டின்னு ஒன்று கிடைக்கும். அது வந்து இயக்குநருக்கு கிடைக்காது, அந்த கதாசிரியருக்கு தான் கிடைக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு தமிழில் ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அந்த படத்தினுடைய பிறமொழி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தெலுங்கு ரைட்ஸ் வந்து 1 கோடிக்கு விற்கிறாங்கன்னா அதில் 40% வந்து அந்த கதாசிரியருக்கு போகும், அப்போ இயக்குநருக்கு போகாது. அதனால தான் இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரை போட்டுக்கிறாங்க, அவங்க அஸ்டன்ஸ்களை வச்சு அப்படி கதையை டிஸ்கஷனில் உட்காந்து அப்படி கோத்து ஒரு வடிவம் ஆக்கிட்டு கதைன்னு அவங்க பேரை போட்டுக்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ராயல்ட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வருவாய் அதில் கிடைக்கிறதுனால மூணாவதாக ஒருத்தரை வந்து கதாசிரியராக இவங்க அங்கீகரிக்கிறது இல்லை, அதுதான் சிக்கல். ஆனால் தமிழ் திரைப்படங்களில் தான் இந்த கொடுமை, மலையாளத்துலலாம் வந்து கதாசிரியர்கள் அப்படி தலைமேல் வச்சு. ஆமாம், அதில் என்ன அவங்களுக்கு அவ்வளோ உரிமைகளும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக தான் இந்த இனிமையான அதெல்லாம் போதுங்கிற மனசு வேணும் முதல்ல. கண்டிப்பாக புனேவில் இருந்து கிஷோர் கேட்டிருக்காரு, சுந்தர்சி வடிவேலு ரெண்டு பேரும் இணைஞ்ச வின்னர், கிரி, ரெண்டு, நகரம் போன்ற படங்கள்லாம் காமெடியில் வந்து பட்டையை கிளப்பி ஹிட்டான படங்கள், அப்படிப்பட்ட ஒரு மெகா வெற்றி காமெடி கூட்டணி ஏன் புதிய படங்களை இணையலை அப்படின்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி தான், நமக்கு ஆசையாக தான் இருக்குது அந்த கூட்டணி இணைஞ்சதுன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் வடிவேலு எவ்வளோ கோவப்பட்டாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு படம் நினைக்கிறேன், அதில் வந்து வடிவேலுக்கு சொல்லாமலே சந்தானத்தை நடிக்க வச்சுட்டாரு சுந்தர்சி. வடிவேலுக்கு தெரியாது, ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒருத்தரும் செகண்ட் ஹாஃப் முழுக்க இன்னொருத்தருமா வருவாங்க. தியேட்டரில் வந்து வடிவேலு இந்த படத்தை பார்த்துட்டு, பிரிவு தியேட்டரில் பாதியோட கிளம்பி போயிட்டார், பாதியோடய கிளம்பி வந்துட்டார். வந்து அவரை சமாதானப்படுத்துறது குஷ்புவே நேராக போனாங்க. ஆமாம், கடைசியில் அந்த எந்த சமாதானத்தையும் அவர் ஏற்கலை. அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணி முடிஞ்சுது. அப்படி இருக்கிறவங்க எப்படி மறுபடி சேர விளைவார்கள், அதான் பிரச்சனை. காட்டாவூர்லேருந்து ஸ்ரீதர் கேட்டிருக்காரு, கவுண்டமணி செந்தில் கூட்டணி மறுபடியும் இணைந்து காமெடி பண்ணால் நல்லா இருக்குமா, ரசிகர் மத்தியில் அவங்க கூட்டணிக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வந்து ஆர்வடம்லாம் சொல்ல முடியாது, அதே நேரம் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தை வேணால் சொல்லலாம். இன்றைக்கு கவுண்டமணி செந்தில் அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களால் ரசிக்கப்படுவாங்களான்னா ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அன்றைக்கு அவர்களுடைய காமெடி அன்றைக்கு இருந்த ரசிக்க மனநிலையில் ரசிக்க முடிஞ்சது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காமெடிங்கிற அர்த்தமே மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு வயோதிகம் காரணமாக கவுண்டமணி வேறு மாதிரி இருப்பார். அவரை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பே வரவே வராது, எப்படி இருந்த கவுண்டமணி இப்படி ஆயிட்டாரே, நமக்கு ஒரு மாதிரி பச்சாதாபம் தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நம்மளால் நிச்சயமாக ரசிக்கவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. மகாபெரிய மேதை அதெல்லாம் வேற, கண்டிப்பா. பட் இன்னைக்கு நம்மளால அதை ஒன்ற முடியல, அந்த மாதிரிதான் ஒவ்வொரு காலகட்டம் தான் இல்ல, கண்டிப்பா ரசிப்புத்தன்மையே மாறுதுங்கிறீ. ஆமா, நிச்சயமா. இப்ப பார்த்தா வடிவேலுடைய காமெடி வந்து இன்னைக்கும் எந்த சேனல்ல திறந்தாலும் வடிவேலு காமெடி பயங்கரமா ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வடிவேலு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு, இனி அவர் நடிக்கும் படங்கள் வந்து பழைய வடிவேல் படம் மாதிரி இருக்குமான்னா நிச்சயமாக சந்தேகம்தான். ஓஹோ, ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, கால மாற்றம். மதுரையிலேருந்து கௌதம் கேட்டிருக்காரு, மலையாளத்தில் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டாலும் தியேட்டர்லேயும் சரி ஓடிடிலையும் சரி அங்கே ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குது, அந்த படங்களும் நல்ல படங்களாக இருக்குது. ஆனால் தமிழில் அந்த மாதிரி அதிகமாக படங்கள் வர்றதில்லையே, எடுத்துக்காட்டால் பிரேமம், திருஷ்யம், இந்த ஓடிடியில் வந்த ஹோம், இந்த மாதிரியான படங்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது என்னென்னா, அந்த ஓடிடி அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்மை மிக சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க கேரளா திரைப்படத்துறையினர். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ இப்போ அந்த ஓடிடின்னா அந்த ஆடியன்ஸ் யார், அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட் பிடிக்குங்கிறதெல்லாம் அழகாக புரிஞ்சு வந்து அவங்க படம் எடுக்கிறாங்க.
சமீபத்தில் ஒரு படம் மதுரம்னு ஒரு படம் நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பேக்ட்ராப்பில் படங்கள் பார்த்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி பல படங்களை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த டைரக்டர் பார்த்துருக்காரு பாருங்கள் என்னன்னா, இப்போ ஒரு நோயாளி கூட வந்து அட்டண்டராக ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அந்த அட்டண்டர்களுக்கெல்லாமே மருத்துவமனை நிர்வாகம் வந்து ஒரு ஹால் மாதிரி ஒன்று ஒதுக்கி விட்டுருக்கோம். அங்கே இவங்க இருப்பாங்க, திடீர்னு வந்து கூப்பிடுவாங்க அந்த பேஷண்ட் பேசணும்னு இவர் போய் நிற்பாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து மாத்திரை கொடுங்க, மருந்து வாங்கிட்டு வாங்க, ட்ரெஸ் எடுத்துருவாங்கலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அட்டண்டர்கள்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க தெரியுமா, அதை பேக்ட்ராப்பை வச்சுட்டு ஒரு கதை, அதுதான் மதுரம். அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இவர் உதாரணமாக ஹோம்னு ஒரு படம் சொல்கிறாங்க, அந்த படமும் சரி இந்த மாதிரி மலையாளத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த பிளாட்ஃபார்மை அழகாக புரிஞ்சு படங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, படங்களை வெறுமனே தமிழ் சினிமாவை அந்த கமர்ஷியலாக தான் திங்க் பண்ணுறாங்க. தியேட்டர் கிடைக்கலையா ஓடிடிக்கு தள்ளி விடுவோம், அந்த மனநிலை இங்கே இருக்குது. இல்லைங்க, இப்போ ஓடிடி நிறுவனங்களே எங்களுக்கு ஒரு அந்தாலஜி பண்ணி கொடுங்கன்னா, ஆமாம், ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து படம் பண்ணுறாங்க, அது அந்தாலஜியாகவே இல்லை மைந்தாலஜியே தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அதை வந்து கெடுத்து வச்சுறாங்க, காசு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. கொடைக்கானல்லேருந்து அசோக் ஆர்டிஎக்ஸ் கேட்டிருக்காரு. ஆர்டிஎக்ஸா, அப்படிதான் அவர் போட்டிருக்காரு. நான் பார்த்த எல்லா திரைப்படங்களிலும் பத்திரிகை நிருபர்கள் என்றாலே நீளமான ஜிப்பா, சோல்நாப்பை, பழைய பாரகான் சப்பல் போன்ற அடையாளங்கள் வைத்து தான் குறிப்பால் உணர்த்துவார்கள். உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் இந்த அடையாளங்கள் தான் இருப்பார்களா அப்படின்னு கேட்குறேன். இவரை பார்க்க சொல்லுங்க, அந்த அடையாளம் ஏதாவது தெரியுதா? இப்போ தான் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சுட்டு வந்த மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. நீயும் ஒரு பத்திரிகையாளர் தான். அதான் அந்த நானும் ஒரு பத்திரிகையாளர். பழைய படங்களை சொல்கிறேன் நீங்கள், இந்த ஊமை விழிகள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இவரோட இந்த இவர் சொன்ன அடையாளங்கள் இருக்கு. இல்லை, பொதுவாகவே தமிழ் சினிமாவில் வந்து சில சித்தரிப்புகள்லாம் இருக்கும், அது வந்து பல நேரங்களில் காமெடியாக தான் இருக்கும். ஆமாம், படத்தில் வந்து ஒரு கொலையை பார்ப்பார் இருக்கலை, உடனே நோட் எடுத்து அப்படி குறிப்பெல்லாம் இந்த மாதிரி காமெடிகள்லாம் நிறைய உண்டு. ஆமாம், அது மாதிரி பத்திரிகையாளர் தான் இவர் சொல்கிற மாதிரி ஒரு ஜோன்னா பை ஜிப்பா அப்படிங்கிறதுலாம் இருக்கும். பட் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இல்லை, ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரி தான் இன்றைய இளம் பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மாறிடுச்சு. ஃப்ரான்ஸ்லேருந்து கோபி கேட்டிருக்காருண்ணே, ஒரு படம் தோல்வியடைந்தால் அடுத்த படத்தை தயாரிக்க யோசிப்பது வாடிக்கை தான். ஆனால் அழகி என்றொரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த பிறகு கூட அந்த படத்தின் தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படங்களை தயாரிக்கவில்லையே, ஏன்? அழகி படம் எடுத்து அந்த படத்தை வந்து பிஸ்னஸே ஆகலை. பல விநியோகஸ்தர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு திருச்சி ஓடுனாங்க, ஐயோ டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குலாம் சொன்னாங்க. அதுலேயே அந்த தயாரிப்பாளர் ரொம்ப நொந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தா மக்கள் வந்து அதுக்கு ஒரு பேராதரவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிது. இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் கூட சொல்லலாம், அந்த அழகி படம் வெளியானதை ஒட்டி சமீபத்தில் தங்கர் பச்சன் வந்து ஒரு பதிவு ஒன்று பத்திரிகையில் அனுப்பிச்சிருந்தார். அந்த படத்தை ஏதோ மக்கள் மட்டுமே வெற்றியடைய வச்ச மாதிரி வந்து குறிப்பிட்டிருந்தார். அந்த படத்தின் வெற்றிக்கே ஊடகங்கள் முக்கிய காரணம் அப்படிங்கிறது இருட்டடிப்பு பண்ணி அந்த செய்தியை. ஆமாம், இப்படி ஒரு படம் இருக்கு எல்லாரும் போய் பாருங்கன்னு எழுதுனதே பத்திரிகையாளர். வந்து இந்த இன்டர்நெட்டு இந்த இது எதுவுமே கிடையாது. ஆமாம், இந்த அளவுக்கு ஊடகங்கள் வளர்ந்துருக்காத நேரத்தில் அந்த படத்தை பாருங்க பாருங்கன்னு எழுதுனது பத்திரிகையாளர் தான். அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைத்த பல படங்களுடைய வெற்றிக்கு ஊடகங்கள் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. நீங்கள் வந்து அந்த அப்படியே பழையசாக புரட்டி பாருங்க, ஒருதலை ராகம், காதல் கோட்டை, சேது, அழகி, இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லுவாங்க. மிஸ்கினோட சித்திரம்பேசரி படத்தை தான் சொல்கிறேன், ரிலீஸ் ஆகி தூக்கிட்டாங்க, மறுபடியும் அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் பத்திரிகை சொல்லி சொல்லி தான் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணி அந்த படம் நூறு. என்னன்னா, அந்த அளவுக்கு வந்து அழகி படத்தின் வெற்றிக்கே இந்த ஊடகங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. வழக்கம்போல் ஊடகங்கள் மீது தங்கர் பச்சானுக்கு ஒரு கால் புணர்ச்சி எப்பயுமே உண்டு, அதை வந்து அந்த அறிக்கையிலையும் அவர் காட்டினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே ஏன் இந்த தயாரிப்பாளர் தொடர்ந்து படம் எடுக்கலை அப்படின்னா, இந்த படத்தை தயாரித்த வகையில் தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம்தான். ஆனால் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சது. அதுக்கப்புறம் இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார்னா, அன்புன்னு ஒரு படம் தயாரித்தார். நம்ம சிறுத்தை சிவாவோட தம்பி, சிறுத்தை சிவாவுடைய தம்பி பாலா தான் அதில் வந்து ஹீரோவாக நடித்தார். அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம், அதனால அவர் அப்படியே ஒதுங்கி போயிட்டார். இதுதான் விஷயம். மதுரையிலேருந்து லிங்கேஷ் கேட்டிருக்காருண்ணே, விஜயோட சமீபத்திய படங்களை பார்க்கும்போது அதில் வந்து விஜய் சேதுபதி, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், சத்யராஜ் இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க. ஆனால் அஜித்தோட படங்களில் ஏன் இந்த மாதிரியான பெரிய முன்னணி நடிகர்கள் நடிக்க மாட்டேங்கிறாங்க? அஜித் ஒருவேளை விரும்பலையாத அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இப்போ படத்தில் இப்போ இந்த வரப்புக்கு பிறகு, ஆமாம், வரப்போகிற படத்தில் பிரகாஷ்ராஜ் நடிக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வருது அஜித் படத்தில். ஆமாம் ஆமாம். பட் பொதுவாக ஏன் நடிக்கிறதில்ல அப்படின்னா, இப்போ படப்பிடிப்பில் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, கலகலப்பாக போகும். அது வந்து இப்போ விஜய் படங்கள்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு.
பட் அஜித் வந்து எப்பவுமே அவர் தனக்குன்னு ஒரு ஒரு வட்டத்தை உருவாக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே இருப்பார். அவர் அந்த கலகலப்பு முதல்ல மிஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஸ் பண்ணுறது போகிறது வருது இது எல்லாமே இருக்காதுங்கிற காரணத்தினாலே அந்த பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் அதில் வேண்டான்னு நினைக்கிறாங்களே. இன்னொன்று என்கிட்ட இப்போ படப்பிடிப்பு தளம் அப்படின்னா, இப்போ பல முன்னணி ஆர்டிஸ்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கவனம்ங்கிறது எல்லார் மேலேயும் இருக்கும், இயக்குநருக்கும் அந்த யூனிட்டுக்கும். அஜித் மட்டும் இருந்தார்னா மொத்த யூனிட்டோட கவனமும் அவர் மேலேயே இருக்கும். ஸோ அப்படி ஒரு கவன குவிப்பு தன்மையில் இருக்கணும்னு அவர் விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கேட்டேன், இப்போ இது மாதிரி சிறந்த கலைஞர்கள் படத்தில் இருக்கும்போது தானே அந்த படம் வந்து ஒரு படி மேலே தூக்கிட்டு போகும். அதான் அஜித் ஏன் புரிஞ்சுக்காமல் இருக்காருன்னு தெரியல. நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்கள் நிகழ்ச்சி இதோட நிறைவடைது. வழக்கம் போல் உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சி வைங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.